வணக்கம். வினா அரங்கம் 64, வினா எண் 1. நம்மாழ்வாரின் திருவாய்மொழி முழுவதும் எந்த சிற்றிலக்கிய வகையால் ஆனது? விடை அந்தாதி. வினா எண் 2. நிர்ரோட்டக யமக அந்தாதியின் அந்தாதியை பாடியவர் யார்? விடை சிவப்பிரகாசர். திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதியை பாடியவர் யார்? விடை துறைமங்கலம் சிவப்பிரகாசர். வினா எண் 2. மடன்மார் கூறும் இடனுமார் உண்டே என்று மடலுக்கு இலக்கணம் கூறிய நூல் எது? விடை தொல்காப்பியம். வினா எண் 3. மடல் என்பதை உறுப்பாக கொண்ட சிற்றிலக்கியம் எது? விடை கலம்பகம். வினா எண் 3. ஆ மாதவையா நடத்திய இதழ் எது? விடை பஞ்சாமிர்தம். வினா எண் 4. சந்தனக்காவடி என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? விடை தீஜா ரங்கநாதன். வினா எண் 5. 115 புதினங்களுக்கு மேல் எழுதிய பெண் எழுத்தாளர் யார்? விடை வைமு கோதை நாயகி அம்மாள் அவர்கள். வினா எண் 6. தொல்காப்பியம் சண்முக விருத்தி என்ற நூலை எழுதியவர் யார்? விடை செப்பறை சிதம்பரம் சுவாமிகள். வினா எண் 7. நாவலர் சோமசுந்தர பாரதியார் தொல்காப்பிய பொருளதிகாரத்திற்கு எத்தனை இயல்களுக்கு உரை எழுதியுள்ளார்? விடை 3 இயல்கள். அகத்தின இயல், புறத்தின இயல், மெய்ப்பாட்டு இயல். வினா எண் 8. தொல்காப்பிய சூத்திர விருத்தி என்ற நூலை எழுதியவர் யார்? விடை மாதவ சிவஞான சுவாமிகள். வினா எண் ஒன்பது புலவர் குழந்தை தொல்காப்பியத்தின் எந்த அதிகாரத்திற்கு உரை எழுதியுள்ளார்? விடை பொருளதிகாரம். வினா எண் 10. தொல்காப்பியர் நன்னூல் ஒப்பீடு என்ற முதல் நூலை வெளியிட்டவர் யார்? விடை கா வெள்ளை வாரணனார். வினா எண் 11. முதல் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? விடை காய்சினவழுதி. வினா எண் 10. முதல் சங்கத்தை ஆதரித்த பாண்டிய மன்னர்கள் எத்தனை பேர்? விடை 89 பேர். வினா எண் 11. இடைச்சங்கத்தை நிறுவியவர் யார்? விடை வெண்டேர் செழியன். வினா எண் 11. இடைச்சங்கத்தை ஆதரித்த மன்னர்கள் எத்தனை பேர்? விடை 59. வினா எண் 13. எங்கு அப்படி இப்படி என்ற சுட்டு அடைகள் முதன் முதலில் இடம்பெற்ற காப்பியங்கள் எவை? விடை சிலப்பதிகாரம் மணிமேகலை. வினா எண் 12. லெமூரியா என்று பெயரிட்டவர் யார்? விடை ஹேகல். வினா எண் 13. கற்கால இந்தியாவில் இருந்த ஒரே மொழி தமிழே என்று கூறியவர் யார்? விடை நயசி கந்தையா பிள்ளை. வினா எண் 14. முத்தரையர்களின் தாய்மொழி எது? விடை பாலி. வினா எண் 14. ராமச்சந்திர கவிராயரிடம் தமிழ் கற்ற மேலை நாட்டவர் யார்? விடை எல்லிஸ் துரை. வினா எண் 15. லெமூரியா என்பது பழைய தமிழகமே என்றவர் யார்? விடை பாவே மாணிக்க நாயக்கர். வினா எண் 15. திணை மாலை 150 எத்தனை பாடல்கள் உள்ளன? விடை 153 பாடல்கள். வினா எண் 16. அயோத்திதாசரும் பௌத்தமும் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை ஸ்டாலின் ராஜாங்கம். வினா எண் 16. நெறிஞ்சிமுள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? விடை சிவசங்கரி. வினா அரங்கம் 65. சைவ இலக்கிய வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார்? விடை அவ்வை சு துரைசாமி அவர்கள். சிலப்பதிகாரத்தில் உள்ள அருகக்கோட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிக்கந்த கோட்டம். வினா எண் 3.
மணிமேகலையில் பாவகையால் வேறுபட்ட காதை எது? விடை 27வது காதை, சமயக்கணக்கர் திறம் கேட்ட காதை. வினாயன் 4, 2021 திருவள்ளுவர் விருது பெற்றவர் யார்? விடை வைகை செல்வன். வினாயன் 5, சிலம்பு புதையல் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை மதுசா விமலானந்தம். வினாயன் 6, புதுக்கவிதையின் துருவ நட்சத்திரம் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை பசுவையா. வினாயன் 7, வீரமாமுனிவர் கொடுந்தமிழ் இலக்கணத்தை எம்மொழியில் எழுதினார்? விடை லத்தீன் மொழியில் எழுதினார். வினாயன் 8, புதிய முட்டுக்கள் என்ற நாவலை புதினத்தை எழுதியவர் யார்? விடை பொன்னீலன். வினாயன் 10, அடியார்க்கு நல்லார் என்ற உரையாசிரியரை ஆதரித்த வள்ளல் யார்? விடை பொப்பண்ண காங்கேயன். வினாயன் 11, அம்மா வந்தாள் என்ற புதினத்தை இயற்றியவர் யார்? விடை தி ஜானகிராமன். வினாயன் 12, தமிழ் நாட்டின் வியாசர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை நம்பியாண்டார் நம்பிகள். வினாயன் 13, பாரதிதாசனை பாவேந்தர் என்று அழைத்தவர் யார்? விடை தந்தை பெரியார். வினாயன் 14, உரை வீச்சு என்ற கட்டுரை தொகுப்பை இயற்றியவர் யார்? விடை சாலை இளந்திரையன். வினாயன் 15, தொல்காப்பியர் கூறும் பொருள்கோள்கள் எத்தனை? விடை 4. வினாயன் 16, தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய முதல் புதினம் எது? விடை அமிழ்தம். வினாயன் 17, ஒரு கைதியின் பாடல்கள் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? விடை பொன்னடியான். வினாயன் 18, அன்னியன் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? விடை இந்திரன். வினாயன் 19, புதுமை பெருமை சிறுமை ஆக்கம் போன்றவற்றின் அடிப்படையாக தோன்றும் மெய்ப்பாடு எது? விடை மருட்கை. வினாயன் 19, நன்னூலில் இடம்பெற்றுள்ள தொல்காப்பிய நூற்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? விடை 7. வினாயன் 20, இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை தமிழ்ச்செல்வன். வினாயன் 21, தீர்த்த யாத்திரை என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? விடை கலாப்ரியா. வினாயன் 22, குங்குதேர் வாழ்க்கை என்ற நூலை எழுதியவர் யார்? விடை ராஜமார்த்தாண்டன். வினாயன் 23, அரசு என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை திருக்குறள். வினாயன் 24, இஷ்டமுடன் என் தரையில் எழுதிய சிவனும் செத்துவிட்டான் என்று பாடியவர் யார்? விடை ஔவையார்.